இன்றைய தினம் தஞ்சையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த உண்ணாவிரத போராட்டம் அதனுடைய தலைவராக இங்கு வீற்றிருக்கின்ற இளம் சிங்கம் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களே சட்டமன்ற கட்சி எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அருமை சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே தன்னுடைய உரையை முடித்து இங்கிருந்து விடைபெற்று சென்றிருக்கின்ற மாநில இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி இல்லை சுதாகர் ரெடி எப்பவா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு ரெடியாக வந்து கொண்டு இருப்பவர் என்ன திரு சுதாகர் ரெட்டி அவர்களே முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில தலைவருமாக இருந்த அருமை சகோதரர் திரு சிபிஆர் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களே மாவட்ட தலைவர் இளங்கோ அவர்களே எனக்கு முன்பாக தங்களுடைய நீண்ட அரசியல் அனுபவங்கள் பற்றி இங்கு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அருமை சகோதரர்கள் திரு வி பி துரைசாமி அவர்களே திரு கே பி ராமலிங்கம் அவர்களே அப்புறம் திரு கார்வேந்தன் அவர்களே திரு சம்பத் அவர்களே அதாவது இப்போ குனிந்து கொடுக்குறார் சட்டமன்றத்தில் அமைச்சர் பெருமக்கள் கொள்கை விளக்க குறிப்பை எல்லாருக்கும் கையில் கொடுத்துருவாங்க இதை நான் படித்ததாக பதிவு செய்து கொண்டு மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள்னு அதனால் இதில் இருக்கிற எல்லா பெயரையும் நான் படித்ததாக நீங்கள் உங்கள் உள்ளத்திலே சொல்லுங்க பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு நான் ஒன்றாந்தேதி இங்கே தஞ்சாவூருக்கு வந்திருந்தேன் ஆல் இண்டியா கோட்டாவில் மெடிக்கல் சீட்ஸுக்கு 27% பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினருக்கும் 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் 26ஆம் தேதி நம்முடைய மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலில் சட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதை பற்றி ஒரே சமயத்தில் தமிழ்நாடு முழுவதும் பத்திரிகை நண்பர்களை சந்திக்க வேண்டும் என்று பணிக்கப்பட்டதால் நான் அப்போ வந்திருந்தேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம கட்சியை எப்படி வளர்க்குறதுன்னு நம்ம கவலைப்படுறதை விட ஏன்னா ரெண்டு விதமான நபர்கள் இருக்காங்க அறிவு ஜீவிகளும் இருக்கிறார்கள் அறிவாலய ஜீவிகளும் இருக்கிறார்கள் அதனால் அந்த அறிவாலய ஜீவிகள் சில பேர் நம்ம கர்நாடகாலையும் நீங்கள் தானே இருக்கீங்க நேராக போய் அவர் முதலமைச்சர்கிட்ட பேசிட்டாலே தீந்து போயிருமே நீங்கள் எதுக்காக இந்த உண்ணாவிரத போராட்டம் நான் சொன்னேன் ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் ஏனென்றால் தமிழ்நாட்டில் இப்போ கோடிக்கணக்கான மக்களுக்கு இதுவரை போடப்பட்டிருக்கின்ற தடுப்பூசி 100% இலவசமாக கொடுக்கறது யாரு யாரு மோடி ஆனால் இந்த ஊசி போட்டுக்கிட்டு போகிறவங்க கையில் கொடுக்குற அடையாள சீட்டில் யார் படம் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உட்கார்ந்திருக்கையிலே மாண்புமிகு மத்திய அமைச்சர் ஷெகாவத் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார் நம்ம இந்த உண்ணாவிரதம் உட்காருன்னா நான் நேற்று கடுதாசி போட்டதுனால தான்னு சொல்லிவிடுவா அதனால் ஏன்னா இந்த திமுகவுக்கு ஒரு பழக்கம் தாய்மார்கள் இருக்காங்க உண்மையை பேச முடிய மாட்டேங்குது ஆனால் பேசாமலும் இருக்க முடியாது பக்கத்து வீட்டில் குழந்தை பிறந்தா நான் தான் காரணம் நான் தான் காரணம்னு சொல்லலாம் இந்த பழக்கம் திமுகவுக்கு இருக்கிறதுனால உண்ணாவிரதம் ஏன்னா நான் இந்த தஞ்சாவூர் மண்ணை சேர்ந்தவன் இங்கிருந்து கிழக்க 11 கிலோமீட்டர் போனால் நேர என் சொந்த ஊர் இருக்குது மெலட்டூர் நான் பிறந்ததே மெலட்டூரில் தான்
ஆனால் சில பயல்வர் காணுவ இந்த ஈபேரா வளர்த்து விட்ட முட்டா பயல்கள் ரொம்ப பேர் என்ன போய் பிகாரிங்கிறான். சரி அது போயிட்டு போடணும். ஏன்னா அப்போத்தானே முன்னே நம்ம நண்பர்கள் உடனே சோஷியல் மீடியாவில் உங்கள் அப்பா அங்கே ஆந்திராவிலேருந்தானே வந்தார் அந்த உண்மை வந்துடுதில்லை. ஏன்னா ஏற்கனவே அமைச்சராக இருந்த குழந்தைவேல் அவர்கள் ஒரு புத்தகமே வெளியிட்டார். நம்ம நண்பர்களுக்கெல்லாம் தெரியும் அவர் கருணாநிதி அவர்களுடைய பூர்வீகம் எங்கே இருக்குன்னு. நான் இந்த மிலட்டூரை சேர்ந்தவன் தான், இதுக்கு முன்னாடியும் வந்திருக்கேன், இனிமேலும் வருவேன். நான் ரெண்டு காரணத்துக்காக இந்த மாநில தலைவர் இங்கே நீங்கள் அவசியம் வரணும்னு கூப்பிட்டார். ஒன்று, இந்த ஊருக்கு சொந்தக்காரன், மண்ணுக்கு மண்ணின் மைந்தர். ரெண்டாவது, நானும் ஒரு விவசாயி. ஐ எம் நாட் அ ஃபார்மர் ஃபார்மர், ஐ எம் அ ப்ராக்டிசிங் ஃபார்மர். காலையில் பால் பீச்சிட்டு மாடுகண்டெல்லாம் பார்த்து குளிப்பாட்டி வச்சுப்பிட்டு 7 மணிக்கு கிளம்பி அங்கேருந்து வந்திருக்கேன். என்ன? ஆமாம், அதான் தலைவர் சொன்னார் எல்லாரும் மாட்டு வண்டியில் போகிறோன்னு. சரி நான் ஓட்டுறேன்னேன்னு சொன்னேன்னா என்ன? அதனால் விவசாயி மாநில தலைவர் ஜி கே நாகராஜன் அவர்கள் அது குறிப்பிட விட்டு போச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயிகளுக்கு குறிப்பாக காவிரி நதிநீர் பகுதிகளில் வசிக்கின்ற விவசாயிகளுக்கு முழு துரோகம் பண்ணது திராவிட முன்னேற்ற கழகம். 1967 முன்னாடி காவிரியின் இரு மருங்கிலும் கரை புரண்டு ஓடினாள் என் தாய் காவிரி. என்னைக்கு இந்த திமுக வந்து கிரகணம் பிடிச்சதோ இந்த தமிழ்நாட்டுக்கு, அன்றையிலிருந்து காவிரி வற்ற துவங்கியது. இதுக்கு கருணாநிதி அவர்கள் சட்டசபையில் பேசிய பேச்சுக்கள், அவர் ஒரு நாள் கூட இந்த காவிரி ஆற்றினுடைய டெல்டா விவசாயிகளின் நலனுக்காக பேசினதே கிடையாது. அதாவது 8/3/1970 ஹேமாவதி அணை கட்டப்படவே கூடாது என்பது நம்முடைய அரசின் வாதம் அல்ல, சட்டசபையில் கருணாநிதி அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை. ஹேமாவதி அணைக்கட்டு கட்டுவதில் நமக்கு எந்த விதமான தடையும் இல்லை என்று 1970 முதலமைச்சராக இருந்த பொழுது சட்டசபையில் கருணாநிதி பேசிய பேச்சு. அதே மாதிரியா, நீங்கள் அணைகளை கட்டிக்கொள்ளுங்கள், எங்களுக்கு ஆட்சேபனையே கிடையாது. ஏன்னா இந்த குடும்பமே சொத்து அதிகமாக வாங்கி வச்சிருக்கிறது எங்க? பெங்களூரில், கர்நாடகாவில். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொய் உள்ளபடியே நம்ம தம்பி கருப்பு முருகானந்தம் அவர்கள் ஆதங்கப்பட்டு, அவருக்கு எவ்வளவு ரைட்டு இருக்கோ, இந்த மாவட்டத்துக்காரன் இந்த மாவட்டத்து மக்கள் தப்பு பண்ணால் காதை பிடிச்சி திருகலாம், தப்பு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி சொல்கிறேன்னா, இந்த கேடுகட்ட கட்சிக்கு திமுகக்கு ஓட்டு போட்டதை விட ஒரு அகௌரவம் விவசாயிகளுக்கு வேற உண்டா தஞ்சையில்? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? நம்மளை குடிய கெடுத்த கட்சி சட்டமன்றத்தில் கருணாநிதி சொல்கிறாரு, எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அப்புறம் நிருபர்கள் கேட்குறாங்க, அவங்க தேவைக்கு அவங்க கட்டுறா. அப்போ லோயர் ரிப்பேரியன் ஸ்டேட்ஸோட ரைட்டை பற்றி கருணாநிதிக்கு எந்த கவலையாவது இருந்ததா? அது மட்டும் இல்லை, கருணாநிதி அரசாங்கத்தை போல விவசாயிகளுக்கு எதிரான ஒரு மோசமான ஆட்சி வேறு இருக்க முடியாது. அப்போ இலவச மின்சாரம் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க விவசாயிகளுடைய போராட்டம். அந்த விவசாயிகள் என்ன கோரிக்கை வச்சாங்க தெரியுமா? யூனிட்டுக்கு 1 நயா பைசா குறையின்னு போராட்டம் வச்சாங்க. எவ்வளவு? 1 நயா பைசா. யூனிட்டுக்கு 1 நயா பைசா குறையின்னு விவசாயிகள் போராட்டம் நடத்துறாங்க. தமிழகம் முழுவதும் 12 விவசாயிகள் சுட்டு கொல்லப்பட்டார்கள். 3 பேருக்கு பெருமாநல்லூரில் சிலை இருக்கா இல்லையா? இருக்குல்ல, நான் பல தரம் போயிருக்கேன் அங்கே அஞ்சலி செலுத்த. அப்போ கருணாநிதி எப்பவுமே கருணாநிதி கீரி மாத்திரம் விட மாட்டார், கொஞ்சம் உப்பு வச்சு நல்லா தேய்ச்சி விடுவார். இதெல்லாம் கருணாநிதிக்கு பழக்கம். ஏன்னா ஒரே மாவட்டம் இல்லை, அதனால எனக்கும் கொஞ்சம் அவரை பற்றி தெரியும்.
அப்போ துப்பாக்கி சூட்டிலே குண்டடிபட்டு செத்து போயிருக்காங்களேன்னு கேட்டதுக்கு கருணாநிதி என்ன சொன்னாரு, துப்பாக்கியிலிருந்து தோட்டாக்கள் வராமல் மலரா கொட்டும். இது கருணாநிதி கேட்டாரா கேட்கலையா? ஆகவே அந்த அளவிற்கு முழு விவசாயிகளின் விரோதி. அதனால தஞ்சை டெல்டா விவசாய மக்கள் உண்மையை புரிஞ்சுக்கணும். இங்க ஏற்கனவே நாம ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூர்ல நடத்தினோம், காவிரி மேலாண்மை வாரியம் வைக்கணும்னு. 1924 மெட்ராஸ் பிரசிடென்சிக்கும் மைசூர் ஸ்டேட்டுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தை 74 புதுப்பிக்காத குற்றவாளி மாத்திரமல்ல இந்த கருணாநிதி. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் விவசாயி வயிற்றுல மண்ணள்ளி போட்ட கட்சி ஒன்று தமிழ்நாட்டில் உண்டுனா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி விவசாயிகளுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் நடக்கவே இல்லை. முதல்ல அது புதுப்பிக்கல, அதுக்கப்புறம் இந்த ட்ரிபியூனல் அமைக்கணும்னு வழக்கு ஒன்று தொடர்றாங்க. இந்திரா காந்தி அம்மையார் எப்பவுமே சைலண்டா, அந்த அம்மா சில பேப்பரை வச்சுக்கிட்டு கூப்பிட்டு விடும், பிரதமரின் அழைப்பிலே டெல்லிக்கு புறப்படுகிறேன்னு. அங்க கூப்பிட்டுருக்கிறது உனக்கு நல்லா கொடுக்கறதுக்காக. போட்ட வழக்க வாபஸ் வாங்க சொன்னாங்க. கருணாநிதி வாபஸ் வாங்கினாரா வாங்கலையா? இன்னைக்கு மாத்திரம் மன்னார்குடி ரங்கநாதன் என்கின்ற அன்றைய காவிரி டெல்டா விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் இல்லைன்னு சொன்னா 2007 நமக்கு ட்ரிபியூனல் ஆர்டர் வந்திருக்காது. விவசாயிகள் அமைப்பு மன்னார்குடி ரங்கநாதன் கேஸ் போட்டதுனால அந்த கேஸ் நின்னுது. அதுக்கப்புறம் ட்ரிபியூனல் அவார்டு 2007 நீங்க பாத்தீங்கன்னா என்னால் அறல் அலறாங்க. யார் அவரு? வீரமணியா? இந்து என்ற வார்த்தையே இல்லை. இந்தியா என்பதே பிரிட்டிஷ்காரன் ஏற்படுத்தினது. எங்கிட்ட ஒரு புஸ்தகம் இருக்கு, அரபிக் நியூமரல். ஆனா நம்ம கணக்கு வாத்தியார் நமக்கு சொல்லி கொடுக்குது அது அரபிக் நியூமரல்னு. இட் இஸ் இந்தியன் நியூமரல். அதே மாதிரி த்ரூ தி வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் ஃபார் அவர் டெமோக்ரஸி, த்ரூ தி டெனட்ஸ் ஆஃப் புத்திசம் ஃபார் அவர் ரிலிஜன், இந்தியா இஸ் மதர் ஆஃப் அஸ் ஆல். இத்தனையும் அவர் சொன்ன இந்த புஸ்தகத்தை கம்பைல் பண்ண சொன்னது திரு ஜவஹர்லால் நேரு. அதில் எடுத்த உடனே முதல் வரி அதை சொல்கிறதுக்காக தான் அந்த புஸ்தகத்தை பற்றி சொன்னேன். ஏன்னா இந்த விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை. அவன் சொல்கிறான் அந்த முதல் வரி, இட் இஸ் தி பூட் லிக்கர்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் எலோன் சே தட் இந்தியா இஸ் கிரியேட்டட் பை பிரிட்டன். இந்த வார்த்தையை நான் அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னேன்னா ராஜா வரம்பு மீறி பேசுறாரு. வெள்ளக்கார ஷூவன் நக்கரவன் தாண்டா இந்த நாட்டை வெள்ளக்கார உருவாக்கினான்னு சொல்லுவான்னு அந்த இந்தியா மதர் ஆஃப் சாலந்தி ஆத்தர் சொல்றாரு. நான் சொல்லல. ஆனா இவங்க எல்லாம் உள்ளபடியே அந்த ஆளுக தான், இல்லைன்னா இப்ப 100 ஆண்டு கொண்டாடுவானா? அது நீதி கட்சியோட ஆட்சி இல்லை. இந்த நீதி கட்சிகள் நீதி கட்சியை ஏன் ஓன் பண்ணணும்? முதல் இந்த நீதி கட்சி ஏன் பவருக்கு வந்தது? 1919 ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேஷன் மூமெண்ட்டுக்கு திலகர் பெருமானார் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை பூர்ண சுவராஜ் அந்த அறைகூவல் விட்ட பிறகு காங்கிரஸ் என்ன முடிவு பண்ணது? பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் எலெக்ஷன்ல நிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணா. அதனால இங்க நின்ன நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தது. அப்ப இன்னொரு கட்சி ஒன்று இருந்தது தமிழ்நாட்டில், மாடரேட்ஸ்னு பேரு. வெள்ளக்கார ஆதரவு நீதி கட்சி, வெள்ளக்காரனை எதிர்க்கிற நான் கோஆபரேஷன் மூமெண்ட்டை அறிவித்த காங்கிரஸ் கட்சி, இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒன்று இருந்தது. அதன் சார்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக சட்டமன்றத்தில் இருந்திருக்காங்க. அன்னைக்கு இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அந்த நீதி கட்சி ஒரு அநீதி கட்சியாக தான் செயல்பட்டது. ஏனென்றால் அந்த நீதி கட்சி 36 வரை தமிழகத்தை ஆண்டது. ஒரு பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் கூட அமைச்சராக இருந்தது கிடையாது. அதனால் நான் சொல்கிறேன், மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தயவு பண்ணி இந்த சின்ன பிள்ளை விளையாட்டெல்லாம் வேண்டாம். ஏன்னா பிஜேபி திருப்பி அடிக்க ஆரம்பித்தா நிச்சயமாக திமுக தாங்காது. காரணம், பிஜேபியின் பக்கம் உண்மை இருக்கு. என்ன ஒரு பிரச்சனை?
இந்த உண்மையை புரிய வைக்கிறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கு. மாண்புமிகு மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற நாம் ஒத்தரும் ஓவர் டைம் வேலை பார்க்கணும். ஏன்னா வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஃப்ராட்ஸ் ஆர் இன் பவர். தமிழ்நாட்டில் எல்லாத்துலேயும் பொய்ய சொல்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேஷனில் நவம்பர் வரைக்கும் ஒரு ஒரு நபருக்கும் 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு, 100% மத்திய அரசு மானியம். அதோடு மட்டும் இல்லை, ஏற்கனவே மாநில அரசு நான் இலவசமாக கொடுக்குறேன்னா நீ கிலோவுக்கு 2 ரூபா தான் கொடுக்குற. ஏன்னா மத்திய அரசாங்கம் கிலோவுக்கு 2 ரூபாய்க்கு தான் உனக்கு கொடுக்குது. இன்றைக்கி எவ்வளவு? 1900 ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 1940 ரூபா மத்திய அரசாங்கம், 1950. 1950 ஹல்லிங் ரேட் 60% வச்சிங்கன்னா 60 கிலோ அரிசிக்கு மத்திய சர்க்கார் கொடுக்கறது 33 ரூபா. நம்மகிட்ட ப்ரொக்யூர்மெண்ட் சென்டரில் மத்திய அரசாங்கம் 33 ரூபாய்க்கு அரிசியை வாங்கி அதை மாநில அரசாங்கத்துக்கு 2 ரூபாய்க்கு நம்ம கொடுத்தா நான் இலவசமாக போடுறேங்கிறான். 31 ரூபா கொடுக்கறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அதுவும் அன்னபூர்ண அன்ன யோஜனா திட்டம் வந்த பிறகு தான் இந்தியாவில் பட்டினி சாவு கிடையாது. அந்த அளவிற்கு நாம் விவசாயிகளுக்கும், ஏன்னா இந்த விவசாய சட்டம் வந்தவுடனே டெல்லியில் இருக்கிற அது ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் கூட கேட்டார், இடைத்தரகர்களை டெல்லியில் போராளிம்மா, நம்ம தேனி விவசாயிய திருடம்மா, அவன் யார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வடிவேல் கேட்குற மாதிரி நான் பார்த்ததில் ரசித்ததுன்னு போட்டேன். வரிசையாக எல்லாரும் 2 வாட்ச் 2 வாட்சாக போடுறாங்க. டபுள் வாட்ச் டக்ளஸ்